தமிழோடு உறவாடும் இளங்களுக்கும் உணர்வாக தமிழ் பேசும் ஒமனிய உறவுகளுக்கும் பாரதியின் அன்பான வணக்கங்கள். இது உலகம் 360 டிகிரி. இன்றும் சர்வதேசத்தின் விழிகளுக்குள் விழுந்து உறுத்தக்கூடிய செய்தியாக என்ன செய்தி இருக்கிறது, அந்த செய்தியும் செய்தியினுடைய பின்னணியும் என்ன சொல்கிறது என்பதை வளமை போன்று ஆராய இருக்கிறது உலகம் 360 டிகிரி. அதற்கு முதல் இன்றைய நாளேடுகளில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்கிறது என்பதையும் பார்த்துவிடலாம். சிலி நாட்டில் அகஸ்டோ பினோசவின் சர்வாதிகார காலத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த 40 ஆண்டுகால அரசியலமைப்பை நாடு மாற்ற வேண்டுமா என்றொரு வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது. ஆகவே முடிவுகள் வெளியாகும் என்றொரு எதிர்பார்ப்புகள் காணப்படுகிறது. புறத்திருந்து பார்க்கலாம் முடிவுகள் எப்படி அமையப் போகிறது என்பதை. தொடர்ந்தும் பிரிதொரு செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது, நைஜீரியாவில் போலீஸ் வன்முறைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கடந்த சில நாட்களில் மட்டும் சுமார் 69 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது போராட்டங்களுக்கு இடையே கொல்லப்பட்டவர்களில் உயிரிழந்தவர்களில் 51 பேர் அப்பாவி பொதுமக்கள் என்றும், 11 பேர் போலீஸ் அதிகாரிகள் என்றும், 7 பேர் இராணுவத்தினர் என்றும் உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியாக இருக்கிறது. கடந்த 2 வாரங்களில் நடந்த இந்த வன்முறை சம்பவங்கள் அப்பாவி மக்கள் பலருக்கு ஆபத்தானதாக முடிந்திருக்கிறது என்று முதன் முறையாக நைஜீரிய ஜனாதிபதி முகமது புகாரி தன்னுடைய ஒப்புதலை தெரிவித்திருக்கிறார். முதன்முறையாக அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் கொல்லப்பட்ட இந்த 51 பொதுமக்களும் பாதுகாப்பு படையினரே காரணம் என்றும், அவர்களுடைய உயிரிழப்புக்கு பாதுகாப்பு படையினரே காரணம் என்று ஜனாதிபதி குறிப்பிட மறுத்திருக்கிறார் என்ற செய்திகளை அங்கு மேற்கோள் காட்டி வெளியாக இருக்கிறது. இருப்பினும் போலீஸ் அதிகாரிகளுக்கு இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமானது நிச்சயமாக கண்டனம் வெளியிடக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கிறது என்றும் நாளேடுகள் சுட்டிக்காட்டுகிறது. தொடர்ந்தும் பிரிதொரு செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது, ஆப்கானிஸ்தான் அரசு படைகள் நடத்திய தாக்குதலில் அல்கொய்தா அமைப்பின் மூத்த தலைவர் உயிரிழந்திருக்கிறார். ஆப்கான் சிறப்பு படை பிரிவு நடத்திய இந்த தாக்குதலில் அல்கொய்தா பயங்கரவாத இயக்கத்தின் மூத்த தலைவராக அறியப்படக்கூடிய அபு முஷின் அல் மஸ்ரி உயிரிழந்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அமெரிக்காவில் தேடப்படும் நபராக அறியப்பட்டிருக்கக்கூடிய இவர் உயிரிழந்திருக்கக்கூடிய விடயத்தை ஆப்கானிஸ்தானின் உளவு அமைப்பும் உறுதி செய்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு கூறலாம். இவ்வாறான பல செய்திகள் இன்றைய நாளடுகளில் வெளியாக இருக்கக்கூடிய தருணத்தில், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைனை தொடர்ந்து மற்றொரு அரபு நாடான சூடான் இஸ்ரேலினுடன் தூதரக உறவை இயல்பாக்குவதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே இந்த செய்தி எடுத்துரைக்கக்கூடிய விடயம் என்ன ஆராய இருக்கிறது உலகம் 360 டிகிரி. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வரும் விதமாக இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் தூதரக உறவை இயல்பாக்குவதற்கான முயற்சியில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இதனுடைய பலனாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் ஆகிய இரு அரபு நாடுகளும் இஸ்ரேல் உடன் தூதரக உறவை இயல்பாக்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயமானது வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தில் கைச்சாத்தாகியும் இருந்தது. இவ்வாறான நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைனை தொடர்ந்து மற்றொரு அரபு நாடான சூடான் இஸ்ரேலுடன் தூதரக உறவை இயல்பாக்குவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்தபடியே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் சூடான் பிரதமர் அப்துல்லா ஹம்டோக் ஆகியோருடன் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இஸ்ரேலுடன் தூதரக உறவை மேம்படுத்துவதற்கு சூடான் இணங்கி இருக்கிறது என்ற விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்த 3வது அரபு நாடு என்ற பட்டியலில் சூடான் இணைந்திருப்பதோடு மட்டுமல்லாது
இஸ்ரேலுடன் தூதரக உறவை மேம்படுத்தி நகர்த்துவதற்கு சூடான் இசைந்திருக்கிறது. தொடர்ந்தும் இது குறித்து ஆய்வினை தருகிறது உலகம் 360 டிகிரி. இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகிறது. இந்த மோதல் போக்கை தண்டிப்பதற்கு கடும் பிரயத்தனங்கள் அங்கே முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த முயற்சியினுடைய விளைவாக கடந்த 1979 ஆண்டு எகிப்தும், 1994 ஆண்டு ஜோர்தானும் இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தது. அத்துடன் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்திருந்தது என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே பதிவு செய்து கொள்ளலாம். ஆனால் பிற அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்தது. அது மட்டுமல்லாது இஸ்ரேலை ஒரு தனி நாடாக ஏற்றுக்கொள்ளாமலும் அந்த நாட்டுடன் பொருளாதாரம், ராஜாங்கம், தூதரகம் உட்பட எந்த விதமான ஒரு நல்லிணக்க உறவுகளையும் ஏற்படுத்தாத ஒரு நிலை அங்கே நீடித்திருந்தது என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்டு கடும் முயற்சியால் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் நாடுகள் இஸ்ரேல் நாட்டுடன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கு இசைந்தது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் கடந்த மாதம் 15 திகதி இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் ஆகிய நாடுகளுக்கிடையான அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்தாகியிருந்தது. அதாவது ஆப்ரிகாம் உடன்படிக்கை என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் மூலம் இந்த நாடுகளிடையே அமைதி ஏற்படுத்துவதற்கான ஒரு வழி பிறந்தது என்றே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இஸ்ரேல் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டு அந்த நாட்டுடன் விமான போக்குவரத்து, தூதரக நடவடிக்கைகள், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறையில் இணைந்து செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் சம்மதம் தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இஸ்ரேலிடையே விமான போக்குவரத்தும் ஆரம்பமாகியிருந்தது. அது மட்டுமல்லாது தூதரக உறவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அங்கே முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பாக கூறலாம். இவ்வாறான ஒரு தருணத்தில் அரபு நாடுகளில் ஒன்றான சூடானும் இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிற கூடிய ஒரு விடயத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்த 3வது அரபு நாடு என்ற பட்டியலில் சூடான் இணைந்திருக்கிறது. ஆக இந்த ஒரு விடயமானது சர்வதேசத்திற்கு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது, கொடுத்திருக்கிறது என்ற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள். இதற்கு முன்னதாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாடு என்ற பட்டியலில் இருந்த சூடானை அமெரிக்கா அந்த பட்டியலில் இருந்து நீக்கியிருந்தது என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே குறிப்பாக கூறலாம். ஆக இஸ்ரேல் சூடான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே வேளை, குறிப்பாக சவுதி அரேபியா இஸ்ரேலிடையே விரைவில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாகவே சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். சூடான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கூட்டு அறிக்கையின்படி எதிர்வரும் வாரங்களில் ஒரு தூதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்றும், இந்த கூட்டத்தில் வேளாண்மை, விமான போக்குவரத்து மற்றும் இடம்பெயர்வு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து 3 நாடுகளும் நிச்சயம் விவாதிக்கும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு தருணத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நிலையில் கடந்த 1948 ஆண்டு கால பகுதியில் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதிலிருந்து சூடானும் இஸ்ரேலும் எதிரி நாடுகளுடன் தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்தது. சூடான் 1948 மற்றும் 1967 ஆண்டில் இஸ்ரேலுக்கு எதிராக போர்களை கூட தொடுத்திருந்தது. இந்த ஒரு விடயமானது பலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் கொரில்லா போராளிகளுக்கு இது ஒரு சொர்க்கமாகவே காணப்பட்டது என்ற விடயத்தை அரசியல் அவதானிகள் தங்களுடைய கருத்துக்களை கோடிட்டு வெளியிட்டிருந்தார்கள். இருப்பினும் கடந்த ஆண்டு சூடானில் அரசியல் நிலைமை என்பது அங்கே மாறியிருந்தது.
மாற்றங்கள் மட்டும்தான் மாறாத ஒன்று என்று கூறுவார்கள். அந்த வகையை பொறுத்தவரைக்கும் சூடானில் அரசியல் நிலைமை அங்கே மாறியிருந்தது. 3 தசாப்தங்களாக சூடானை ஆட்சி செய்து கொண்டிருந்த உமர் அல் பசீர் தூக்கி எறியப்பட்டு அதற்கு பதிலாக சிவிலியன் ராணுவ கவுன்சில் அங்கே நியமிக்கப்பட்டது. இவ்வாறான ஒரு நிலையில் சுமூகமான முடிவுகள் எட்டப்படுவதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காரணகர்த்தாவாக இருக்கிறார். அமெரிக்க தேர்தலுக்கு முந்தைய இந்த சுமூகமான ஒப்பந்த முடிவுகளானது ஜனாதிபதி ட்ரம்பின் வெளியுறவு கொள்கையின் வெற்றியாகவே அங்கே பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அமெரிக்காவினுடைய தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு நிலையில் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாகவும் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகவும் அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் சர்வதேச அரசியலை உற்று நோக்கக்கூடிய அரசியல் அவதானிகள். ஆகவே விரைவில் இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். மாற்றங்கள் மட்டும்தான் மாறாத ஒன்று என்று கூறுவார்கள். அந்த மாற்றங்கள் வேறு என்ன நிகழப்போகிறது என்பதற்காக காத்திருக்கிறது உலகம் 360 டிகிரி. மீண்டும் சந்திப்போம் நாளை பிறிதொரு செய்தியும் செய்தியினுடைய பின்னணியோடும். அதுவரை அன்பு கலந்த வணக்கங்களோடு விடைபெறும் நான் பிரியமுடன் பாரதி. வணக்கம்.